ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்னொரு அன்பாக்சிங் வீடியோ தாங்க. இது என்னது அப்படின்னா, இதுவும் பேக் தான். இது வந்து நான் நேற்று வந்து ஒரு பேக் உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன், அதே பேக் ஆர்டர் போட்டேன். என் ஃப்ரெண்டு தான் சுஹாசினின்னு சென்னையில் இருக்காங்க, அவங்க தான் ஆர்டர் போட்டிருக்காங்க. இது நான் எப்படி இருக்குது அப்படின்னு காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், நல்ல காஃபி ப்ரௌன், இது நல்ல வெயிட்டாக இருக்குது பேக்கு. இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, இந்த கவரில் எங்கே ஓப்பன் பண்ணணும்னு தெரியலையே, கண்டுபிடிக்கணும். ஏன்னா அந்த கவர் வந்து ரொம்ப மெல்லிசாக அப்படியே ஜாயிண்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஆ, கண்டுபிடிச்சிட்டோம்ல நாங்கள், கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்க பாருங்க. இது பேக் வந்து ரொம்ப சின்ன பேக் தாங்க, பெரிய பேக்லாம் இல்லை. இது கீழே இருக்க நம்ம அந்த கார்பெட்டும் அந்த பேகும் ஒரு போல் தெரியுது. அதனால் கொரியர் கவரை கீழே வச்சு உங்களுக்கு காமிச்சேன் அப்படின்னு வச்சுக்கோங்க, நல்லா பளிச்சுன்னு தெரியும். இது காமிக்கிற பாருங்க, இது பேகே ஒரு ஸ்டைலாக தான் இருக்குது. உள்ளே வந்து இதுவும் அந்த அஞ்சு பீசஸ் செட்டு தான், ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பீஸ் இருக்குது. இந்த பெரிய பேகோடி சேர்த்து அஞ்சு பீசஸ் இருக்குது. இது பாருங்கள், இந்த மாதிரி சென்டரில் மட்டும் இந்த ஜிப்பு கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து சைட்லலாம் கொஞ்சம் ஓரமாக வந்து ஓப்பனாக தான் இருக்குது. இது ஸ்டைலாக இருக்குது, நல்லா பார்க்க ரொம்ப ஸ்டைலாக, அழகாக லெதர் பேக் மாதிரி இருக்குது. ஆனால் லெதர் பேக்லாம் வந்து இந்த மாதிரி கம்மியான ரேட்டுக்கு கிடைக்காது. ஏன்னா மினிமம் இந்த மாதிரி சைஸில் உள்ள லெதர் பேக்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 தௌசண்ட் ரேஞ்சஸ் இருக்கும். இது பாருங்கள், ஓரத்தில் வந்து ஒரு சைடு பேக்கெட் ஒன்று வச்சுருக்காங்க. அப்புறம் இதில் அந்த கம்பி, ஒரு ஸ்ட்ராங்கான கம்பி கொடுத்து அது மேலே வந்து அந்த லெதர் மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. நல்லாயிருக்கு, இது பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. கம்பி தான், அது ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த கம்பி. இதில் வந்து என்ன அப்படின்னா, ஜிப்பு இவ்வளோந்தான், சைடில் ரெண்டு பக்கமும் ஓப்பனாக இருக்குது, நல்லா ஸ்டைலாக கொண்டுட்டு போய்க்கலாம். அப்புறம் இந்த பக்கத்தில் வந்து ஒரு குஞ்சா மாதிரி ஒன்று தொங்க போட்டிருக்காங்க, நல்ல அழகாக ஒரு பீட்ஸ் மாதிரி போட்டு அழகாக தொங்க போட்டிருக்காங்க. இது இந்த ஜாரா அப்படிங்க அந்த பிராண்ட் மாதிரி. இது ஒரிஜினல்லாம் கிடையாதுங்க, நார்மலாக நம்ம வந்து அதை மாதிரி இங்கே நம்மளுக்கு வந்து வேறு டூப்ளிகேட் தான் செஞ்சு அனுப்புவாங்க. ஒரிஜினல்லாம் இந்த பிராண்டுலாம் வந்து அவ்வளோ ரேட்டு இருக்கும். அப்புறம் இன்னொரு பேக் இருக்குது பாருங்கள், இது ஸ்லிங் பேக் மாதிரியே இருக்குது. இதில் என்ன அப்படின்னா, ஒரு செயின் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் ஓரத்தில் வந்து மாட்டதுக்கும் ஒரு ஹூக் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை வந்து கலத்தி அதில் ப்ரெஸ் பண்ணி அப்படி மாட்டிக்கிட்டு அதையும் நீளமாக அழகாக தொங்க போட்டுக்கலாம். இதில் ஒரு ஃபோன் வைக்கலாம், சின்னதாக அந்த மாதிரி இருக்குது. ஒரு ஃபோன் வச்சுட்டு அப்படி அழகாக ஸ்டைலாக போட்டுட்டு போகலாம். அந்த செயின்லாம் நல்லா வெயிட்டாக அழகாக இருக்குது. இதில் என்னென்னா, அந்த கைப்பிடி மாதிரி இருக்குல்ல அந்த பேக்கில், அதெல்லாம் வந்து அந்த கலர் வந்து அந்த கலர் வந்து அவ்வளோ சீக்கிரத்துலலாம் வந்து போக மாட்டேங்குது. ஏன்னா நான் இதேமாரி நிறைய வாங்கி கொடுத்துருக்கேன், அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து அந்த கலர் வந்து ஃபேட் ஆக மாட்டேங்குது, ரொம்ப டைம் எடுக்கும். அப்புறம் இன்னொரு பர்ஸு, இது என்னது அப்படின்னாச்சுனா, அந்த கார்டுலாம் வச்சுக்கலாம், நம்ம வந்து டெபிட் கார்டுலாம் வைக்கிற மாதிரி, பேங்க் கார்டு இந்த மாதிரிலாம் வைக்கிற மாதிரி ஒரு ரெண்டு பவுச் மாதிரி உள்ளே வந்து சின்னதாக கொடுத்துருக்காங்க. இதையும் அழகாக இருக்குது, பார்க்க அழகாக இருக்கணும். எல்லாமே அப்படியே மொட்டமொட்டையாக ஓப்பனாகவே கொடுத்துருக்காங்க, அவ்வளோந்தான். அப்புறம் இந்த பவுச், நான் நினச்சேன் இந்த சைடில் ஒரு ஓப்பன் வச்சு மேலேயும் ஒரு ஓப்பன் ஜிப் மாதிரி இருக்கும் போல் அப்படின்னு தேடுனா, அது ஒரு பக்கத்துலேயும் ஓப்பன் இல்லை. இதுதான் அந்த பர்ஸு, அதாவது வாரத்தில் மட்டும் அப்படின்னு உள்ளே வந்து நம்ம வைக்கிற மாதிரி இருக்குது. இதுவுமே வித்தியாசமாக இருக்குது. இது வந்து கையில் நல்லா வலுவெழுன்னு அந்த பேக்கே வந்து பார்க்க பிடிக்க நல்லாயிருக்கு, வெயிட்டாக இருக்குது. எல்லா அட் டைமுமே கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. சைடில் வந்து ஒரு இப்படி கை பிடிச்சிக்கிட்ட மாதிரி ஒரு நாட்டு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னொரு பேக், இதுவும் ஸ்லிங் பேக் தான். இதுலேயுமே பாருங்கள், அந்த சைடில் ரெண்டு பக்கத்துலேயும் ஹூக் மாதிரி கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து நல்ல பெரிய ஒரு ரோப் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது அந்த பெல்ட்டு, இந்த பெல்ட்டில் இது கரெக்டாக ஒரு கை அளவுக்கு உள்ளே இருக்குது. இந்த பெல்ட்லேயும் அந்த ஹூக் மாதிரி கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து நம்ம வந்து மாட்டிக்கலாம். இது நல்ல லெங்க்த்தாகவே கொடுத்துருக்காங்க, நல்லாவும் இருக்குது. அந்த மாட்டு அந்த ஹூக்குமே வந்து நல்ல அழகாக ஸ்ட்ராங்காக போட்டிருக்காங்க. இதில் என்ன அப்படின்னா, நல்ல லென்த்தாக அந்த இது வார் கொடுத்துருக்காங்க. அழகாக தான் இருக்குது, க்யூட்டாக இருக்குது. ஆனால் சின்ன சைஸாக இருக்குது, ரொம்ப பெருசு கிடையாது. சைஸ் வந்து எல்லாமே பேக் எல்லாம் சின்னதாக இருக்குது, ஆனால் பார்க்க வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இதில் எவ்வளோ வேணுனாலும் உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இதில் இருக்குது. நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. வந்து நம்ம லெதர் பேக் மாதிரியே இருக்கா, நல்லா லெதர் கிடையாது. இது
ரேட்டு கம்மி தான். உங்களுக்கு யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா சொல்லுங்கள். நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என் ஃபோன் நம்பர் கொடுக்கேன். இது ப்ரைஸு எல்லாமே டீட்டெயில் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இவ்வளோந்தாங்க இன்றைக்கி சூப்பராக ஒரு பேக் வீடியோ பார்த்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.